சஹாபாக்கள் சொல்றாங்க நீங்க நோம்புல செய்த காரியத்தை கண்டினியூவா செய்வீங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த ரமதானில செய்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டன என்பதற்கான ஆதாரம் அஞ்சு நேரம் தொழுதும் அது கண்டினியூவாது குர்ஆன் ஓதினும் அது கண்டினியூவாது நோன்பு நோற்றும் அதுவும் கண்டினியூவாது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா திங்கக்கிழமை நோன்பு வியாழக்கிழமை நோன்பு இதுகளை நாங்க செய்யற நேரம் அது கண்டினியூவாகும் இதை நாங்க விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த ரமதானை நாங்க பயன்படுத்தல எல்லாரே மாதிரி தொப்பிய போட்டுட்டு வந்திருக்கிறோம் ரமதானுக்கு ஒரு ரமதானி ஆயிட்டு போறோம் அல்லாஹ்வுக்கு அதை வணங்காம இந்த ரமதானை மட்டும் நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம் எனவே இந்த இடத்துல இருந்து நானும் நீங்களும் எல்லாரும் பாதுகாப்ப வேண்டிக்கொள்ளும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய இரவு இன்ஷாஅல்லாஹ் 25வது இரவாக இருக்கின்றது லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இரவுகளில் ஒன்றாக இருக்கின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த இரவுகளில் நீங்க தேடி அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளுங்க அதற்காக தான் வந்திருக்கிறோம் எனவே பேசுறத குறைச்சு கொள்ளுங்க குர்ஆன் எடுங்க உங்க ஐபோன்ல இருக்கும் அல்லது ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கும் குர்ஆன் எடுத்து ஓதுங்க கதைக்கிறத விடுங்க இன்ஷா அல்லாஹ் காலை வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆசையோடும் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுங்க அவனை திருப்திப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஆளுங்களையோ அல்லது செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களையோ திருப்திப்படுத்தோடும் அப்படி இல்லாம அல்லாவுக்காக வந்திருக்கிறோம் அவனுக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அவனுக்காக எல்லா அமல்களும் செய்வோம் என்ற நோக்கத்தில் முழுமையாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி மன் காம லைலத்துல் கத்ரி உங்களை இந்த இரவை வந்து யார் நின்று வணங்கினாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதில் நானும் நீங்களும் நிச்சயமாக ஆக வேண்டும் தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் இருந்தால் நிச்சயமாக எனது பாவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் எனவே கேட்டவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மறுபாலிப்பானாக வாஹு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இதுவரை நலிமியா பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று வெளியான முகமது இஸ்மாயில் ஷேக் அவர்கள் தங்களுக்கு சிறப்பான முறையிலே உரை நிகழ்த்தினார்கள் தியாகத்துடன் எமது அழைப்பை ஏற்றுக்கொண்டு நண்பர் சகோதரர்களும் செழிக்கும் சார்பாகவும் எமது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்று கொண்டு எமக்கு நல்ல உபதேசங்கள் வழங்கியமைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு மேலான கூலிகளை வழங்க வேண்டும் எமது அனைவர் சார்பாகவும் எமது உலமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எமது நிகழ்ச்சியினர்களே இஷா தொழுகை இன்னும் 10 நிமிடத்திலே நடைபெறிருக்கிறது அதைத் தொடர்ந்து தராவி தொழுகை தஸ்பீ தொழுகை இப்படியாக எமது நிகழ்ச்சியினர்கள் மீண்டும் கொண்டே போகிறது இன்னும் 10 நிமிடங்களிலே இஷா தொழுகை நடைபெறிருக்கிறது அனைவரும் தொழுகைக்கு தயாராக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்